பட்டு துணி. இங்கே பட்டை பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும். அது உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒரு முழப்பட்டுக்காக நூற்று கணக்கில் பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கிறது. இதனாலே அஹிம்சா பரமோ தர்மஹ என்கிற பெரிய ஆச்சாரத்துக்கு பங்கம் வந்து விடுகிறது. அதுவும் தவிர பட்டு விலையும் ரொம்ப ஜாஸ்தி இருப்பதால் பட்டு புடவை மோகத்தால் குடும்ப பொருளாதாரமே சீர்கெடுகிறது. இதிலே வசதி இருக்கிறவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் காப்பி பண்ண பார்ப்பதால் ரொம்பவும் கஷ்டம், கடன் கஸ்தி உண்டாகிறது. இந்த காரணங்களை உத்தேசித்துத்தான் பட்டு கூடாது என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ரொம்ப அத்தியாவசியமானால் வெளியூரிலோ மழைக்காலத்தில் நாள் கணக்காக பெய்து கொண்டிருப்பதால் வஸ்திரம் காயாது என்பதாலோ மடி வஸ்திரம் எப்போதும் ரெடியாய் இருந்தால் நல்லது என்றால் அப்போது அஹிம்சா பட்டு என்பதாக பூச்சியை கொல்லாமலே நெய்கிற பட்டு வஸ்திரங்களை உபயோகப்படுத்தலாம். வழக்கமான பட்டின் நைஸ் ஷைனிங் எல்லாம் அஹிம்சா பட்டுக்கு இல்லைதான். என்றாலும் ஜீவ காருண்யத்தை உத்தேசித்து இதைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். மறுபடியும் புஸ்தகத்தை படித்த வண்ணம், அதிதிக்கு போடாமல் சாப்பிடக்கூடாது, வாசலில் நின்று கொண்டு தெருக்கோடி வரையில் யாராவது வெளி மனுஷியர்கள் சாப்பாட்டுக்கு வருவார்களா என்று பார்த்துவிட்டுத்தான் போஜனம் பண்ண உட்கார வேண்டும். அதிதி அப்யாகதர் என்று இரண்டு வகை உண்டு. அதிதி என்பவர் நமக்கு தெரியாதவர், தானாகவே வந்தவர். அப்யாகதர் தெரிந்தவர், நாம் கூப்பிட்டு வந்தவர். ரெண்டு பேருக்கும் அன்னம் போட வேண்டும். இதிலே மனுஷாபிமானமே ஆச்சாரமாக ஆகியிருக்கிறது. ஈகை இல்லாமல் இருப்பது நன்னெறிப்படி தப்பு என்பது மட்டுமில்லை, அது அனாச்சாரமும் கூட. புஸ்தகம் பார்த்து கால் அலம்பி துடைத்து கொண்டுதான் படுத்துக்கொள்ள வேண்டும். கார்த்தாலே பல் தேய்த்துவிட்டு இத்தனை தடவை கொப்பளிக்கணும், போஜனம் முடிந்த பின் இத்தனை தடவை கொப்பளிக்கணும் என்றெல்லாம் கணக்கு. இப்படி கொப்பளிப்பதே நம்முடைய தொண்டை கழுத்து முதலிய கிளாந்துகளின் சுரப்பு எழுந்தவுடனும் சாப்பிட்டவுடனும் ஆரோக்கிய ரீதியில் எப்படி இருந்தால் ஹிதமோ அப்படி இருப்பதற்கு உதவுகிறது என்று குறிப்பு போட்டிருக்கிறது. பல் தேய்க்காமல் பெட்காஃபி குடிப்பது அனாச்சாரத்துக்கு அனாச்சாரம், அனாரோக்கியத்துக்கு அனாரோக்கியமும். ஒரே எச்சில் ப்ரஷை பல நாளுக்கு வைத்து கொள்ளாமல் அன்றன்றும் ஒரு குச்சியால் தேய்த்துவிட்டு அதை போட்டுவிட வேண்டும். ஆலங்குச்சி வேலங்குச்சி இதற்கு எடுத்தது என்பதால் தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பது. இப்படியெல்லாம் நன்றாய் பல் தேய்க்கணும், ஏப்பம் வரும் வரை கொப்பளிக்கணும் என்று போட்டிருக்கிற சாஸ்திரத்திலேயே ஸ்ராத்தம் முதலான தினங்களில் குச்சி போட்டு பல் தேய்க்காமல் வாயை குழப்பிக்கொண்டு கொஞ்சம் கொப்பளிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஆச்சாரம் என்றாலே சௌச்சம் என்று சொல்லிவிட்டு இதென்ன அசுச்சியாயிருக்கிறதே என்று நினைக்கக்கூடாது. ஸ்ராதத்தில் ஸ்நானம் மற்ற மடி சமாச்சாரங்களை ஏகமாக சொல்லியுள்ள அதே சாஸ்திரத்தில்தான் இப்படி சொல்லியிருக்கிறது என்பதாலேயே இதற்கு நமக்கு தெரியாத காரணம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும்படியாகவும் ஒரு காரணம் இந்த புஸ்தகம் போட்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நன்றாக பல் தேய்த்து நாக்கை வழித்து கொண்டு அப்புறம் கொப்பளித்தால் பித்த நீரெல்லாம் வெளியே வந்துவிடும். மற்ற நாட்களில் அப்படி வரவேண்டியதுதான். ஆனால் இப்படி பித்த நீர் வந்தவுடன் பசி எடுத்துவிடும். மற்ற தினங்களில் அப்போது பாலோ மோரோ கஞ்சியோ பானம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஸ்ராத்த தினத்தில் ஒட்ட ஒட்ட கிடக்க வேண்டும். அன்றைக்கு ரொம்பவும் லேட்டாக, அதாவது மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அப்பராண காலத்தில் தான் ஸ்ராத்த கர்மா ஆரம்பித்து அப்புறம் அதை முடித்து போஜனம் பண்ண வேண்டும். அதனால் அதுவரை பசி எடுக்காமல் இருக்கவே பித்த ஜலமும் வெளியே போக வேண்டாம் என்று பல் தேய்க்கிறதை இப்படி ரிலாக்ஸ் செய்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதாவது இதுவும் தாக்ஷிணியத்தோடு ஆச்சாரம் பண்ணி கொடுத்திருப்பதில் சேரும். புஸ்தகத்தை புரட்டி எந்தெந்த உறவுக்காரர்கள் செத்துப்போனால் எத்தனை எத்தனை நாள் அல்லது நாழி தீட்டு, செத்துப்போய் எத்தனையோ நாழி அல்லது நாள் கழித்துத்தான் தகவலே கிடைக்கிறது என்றால் அதுவரை தீட்டு காக்காததற்கு என்ன பிராயச்சித்தம் என்கிற ஆசௌச்ச விதிகளும், இதே மாதிரி குழந்தை பிறந்தால் இன்னின்ன பந்துக்களுக்கு இத்தனை நாள் தீட்டு என்கிற சூதக விதிகளும் பக்கம் பக்கமாக போட்டிருக்கிறது.
இந்த ரெண்டு தீட்டுக்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டுக்குமே வித்தியாசமாக கிரகண கால தீட்டை பற்றி போட்டிருக்கிறது. மற்ற தீட்டுக்களில் ஜபம் கூடாது என்றால் கிரகண காலத்தில் ஜபம் பண்ணுவதற்கு வீரியம் அதிகம், அது அபரிமிதமாக பலன் தரும். எந்த தேசத்திலும் இல்லாதபடி ரொம்ப கடுமையாக தீட்டுக்களை, அதிலும் சாவு தீட்டை சொன்ன அதே சாஸ்திரம் ஒரு பிள்ளை விவாக காலத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு விட்ட பின் அந்த சடங்கு சேஷ ஹோமத்தோடு முடிகிற வரையில் அவனுக்கு சொந்த மாதா பிதாக்கள் மரணமடைந்தால் கூட தீட்டு கிடையாது என்று சொல்கிறது. இப்படியெல்லாம் விசித்திரமாக ஏகப்பட்டவை போட்டிருக்கிறது. புஸ்தகத்தை புரட்டி இளநீரை வெண்கல பாத்திரத்தில் வைத்தால் அது கல்லுக்கு சமமாகிவிடும். இதற்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் காரணமாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை.